Hi, எல்லாருக்கும் வணக்கம். So இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படினா வீகூல் அப்படிங்கற கம்பெனில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாடல் வந்துட்டு SO3 ன்னு நினைக்கிறேன். ஆமா SO3 இதான் அந்த பாக்ஸ். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரைபாடோட இந்த செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாடோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து ஆவரேஜ். மேபி 50 ரூபாயோ 100 ரூபாயோ கூட குறைய வந்து வரலாம். நான் வாங்கும்போது வந்து 700 இப்போ வந்துட்டு 600 மாறிடுச்சு. நீங்கள் வாங்கும்போது அது கீழே வரும், இல்லைனா அந்த 700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து தரமாக தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஸ்டிக்லாம் மெனக்கெட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்டாக வந்து இருக்கும். ஏன்னா 600 ரூபா டு 700 ரூபாக்குள்ளே தான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். சில நேரம் 550 ரூபா கூட வந்து போயிருக்கு. இந்த ப்ரைஸுக்கு ஏற்றதில் தரமான குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இதுதான் அந்த ப்ராடக்டோட பாக்ஸு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட பாக்ஸுக்குள்ளே இருக்க அந்த ப்ராடக்ட் இது தான் பார்த்தீங்கன்னா கவருக்குள்ளே அந்த செல்ஃபி ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு மேனுவல் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு டாப்பு, கீழே ஒரு டாப் கிளிப்பு. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபோன் வந்து சைஸில் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இதை இந்த ஹோல்டரை இப்படி நீங்கள் இழுத்து மாட்டிக்கலாம் ஃபோனை. அதேமாரி இதை வந்துட்டு 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இந்த மவுண்ட் ஹோல்டரை ஓட்ராயில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபோனை ஓரளவுக்கு வச்சுட்டு மீத ஃபோன் வந்துட்டு இங்கே வெளியே நின்றுக்க போல் இப்படி வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இப்படி நீங்கள் டவுன் பெண்ட் பண்ணிக்கலாம், அப் பெண்டும் பண்ணிக்கலாம். 220 டிகிரின்னு நினைக்கிறேன் மொத்தமாக இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்து சுவிட்சு இது வந்துட்டு இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். பரவாயில்ல, ரொம்ப லென்த்தாக தான் போகுது. 68 சென்டிமீட்டராக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நிறையா ஃபீச்சர் இருக்குது இதில். சின்னதாக நிறையா ஆஸ்தட்டிக்கலாக நல்லா பண்ணியிருக்காங்க எப்படின்னு சொல்கிற பாருங்கள். அடுத்து இந்த ப்ளூடூத்து சுவிட்சை வந்து பார்த்துருவோம் எப்படின்னு. இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறதா இப்படி எடுத்துக்கலாம், திருப்பி மாட்டிக்கிறதா அப்படியே திருப்பி இப்படி மாட்டிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே ஒரு பேட்ரி இருக்குது, சின்ன பேட்ரி, அதை கடைசியில் காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு, அதை வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த இதில் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸ்டாண்டோட இது இப்போ க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ட்ரைபாடோட ஸ்டாண்டோட பாட்டத்தில் இப்படி ஒவ்வொருத்துலேயும் இப்படி ஒரு டாட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம இப்படி மொத்தமாக வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு லாக் ஆயிரும். இப்படி கேமரா ப்ராப்ளம் இப்படி லாக் ஆயிரும். நம்ம ஹோல்ட் பண்ணுறப்ப எங்கிட்டும் அங்கிட்டு ஆட் ஆகாமல் நல்லா கிச்சனு நின்றுக்கிறோம். நம்ம கைக்கோசமாக நின்றுக்கிறோம், எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டது 550 ரூபா போட்டிருக்காங்க. நான் வாங்கும்போது 700 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த ட்ரைபாட் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிட்டி பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டியே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும். டாப் டு பாட்டம் தரமாக செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இந்த ப்ளூடூத் பட்டன். இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் பாருங்கள். சின்ன ஒரு பேட்ரி இருக்கும். இதுதான் அந்த பேட்ரி. இதுக்குள்ளே தான் அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் பேட்ரி வந்துட்டு தீந்துருச்சு, சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக வாங்கி தான் ஆகணும். இப்போ இந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்துட்டு எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த பட்டன் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆன் ஆகிட்டாலே போதும், உங்கள் மொபைலில் வந்துட்டு ப்ளூடூத் டிவைஸ் வந்து காட்டிடும் வீகூல் அப்படின்னு சொல்லி காட்டும். ஆஃப் பண்ணுறதும் என்னென்னா திருப்பி அப்படியே தான் ஆஃப் பண்ணுறது. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோனில் பண்ண வேண்டிய செட்டிங் ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்துருவோம். உங்களோட மொபைல் கேமரா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு செட்டிங் போயிடுங்க. செட்டிங் பண்ணோடனே இந்த வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சட்டர்னு மாற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகும், இல்லை வீடியோ வந்து கிளிக் ஆகும். ஜூம்னு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் பட்டனை வந்து நீங்கள் அனுப்பும்போது ஜூம் தான் வந்து ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும், ஜூம் இன் ஆகும். அதனால நீங்கள் வந்து இதை வந்து சட்டருக்கு மாற்றிடணும். சட்டர் மாற்றினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ளூடூத் பட்டனை வச்சுட்டு வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸோ வந்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கோப்ரோ அப்படின்ற மொபைலுக்காக ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான். ஆனால் வந்து இது மொபைலுக்கு யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டையும் இது வந்து தாங்குது. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி இருந்தாலும் ரீஃபண்ட் பாலிசிலாம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு திருப்பி வந்துட்டு கொடுத்துடலாம். நான் வந்து அப்படி தான் ஆர்டர் பண்ணேன். அது வந்துட்டு ஃபோனை வந்துட்டு நல்லா ஹெவியாக தாங்குறதுனால தான் இந்த ப்ராடக்டை வந்துட்டு நானே ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ, அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவும் முடிஞ்சுது. பாய். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்.